அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வாழ்க்கையை நம்ம வாசிப்பின் மூலமாகவும், தேடுதலின் மூலமாகவும், சிந்தனையின் மூலமாகவும், சித்தாந்தங்களின் மூலமாகவும், நல்ல கருத்துக்களின் மூலமாகவும் நமக்கு வரக்கூடிய சவால்களை, பிரச்சனைகளை எதிர்கொண்டு இந்த இடும்பைக்கு நாம் இடும்பை படுக்க முடியாதா, துன்பத்திற்கு துன்பம் தந்து விட முடியாதா, தோல்விக்கு தோல்வி தந்து வாழ்க்கையை வெற்றியாக மாற்றி இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி விட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லாங்க சார். இந்த பொல்லாதவன் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துல தனுஷருக்கு சரியான ஒரு வேலை இருக்காது, அந்த படத்தினுடைய கதாநாயகனுக்கு சரியான வேலை இருக்காது. அப்போ அவர் இந்த வேலையை பார்ப்போமா அந்த வேலையை பார்ப்போமான்னு ஏதோ ஒன்று முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு பணத்தை கொடுத்துருப்பார், இதை வச்சு எப்படியாவது பொழைச்சிக்கப்பான்னு. அவர் என்ன பண்ணுவார்னா, அது ஒரு வண்டியை வாங்கிடுவார். இப்போ இந்த வண்டி அவருக்கு பல வேலைகளை வாங்கித்தரும், மார்க்கெட்டிங் சைட்லேருந்து பல வேலைகள் வாங்கித்தரும், அவரை எதிர்பார்த்த காதல் அமையும், அந்த பொண்ணுடைய காதல், இப்படி எல்லாமே அந்த வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமாக வரும்போது வண்டி காணாமல் போயிடும் சார். அந்த வண்டியை ஒருத்தன் திருடிட்டு போயிடுவான் சார். அங்கிருந்து தான் கதை ஆரம்பிக்கும். இந்த வண்டியை ஒருத்தர் திருடிட்டு போனதுக்கப்புறம் இந்த வண்டியை அவர் எப்படி மீட்டெடுத்தாரு, தொலைஞ்சு போன வாழ்க்கையை எப்படி மீட்டெடுத்தாரு, தொலைந்து போன வேலையை எப்படி மீட்டெடுத்தாருன்னு, அவருடைய வாழ்க்கையவே வச்சிருந்த அந்த ஒரு வண்டியை எப்படி அவர் மீட்டெடுத்தாருன்னு அந்த பொல்லாதவன் படத்தினுடைய கதையாக இருக்கும். நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி எதிர்பாராம சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு பிரச்சனை தேவையில்லை, பிரச்சனைக்கு நாம தேவை. எப்பயுமே ஒரு பிரச்சனை எதுக்காக வருதுன்னே தெரியாது, நம்ம பாட்டு சும்மா தானா போயிட்டு இருந்தோம், ஏண்டா நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளா வருது, நமக்கு மட்டும் ஏண்டா வருதுன்ற சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும்ல சார். இந்த பிரச்சனைனா என்ன பண்ணா, ஃபியர், நமக்கு ஒரு பயம் வருது இல்ல, இந்த ஃபியர்னா என்னன்னா, ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல், ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல் ஃபியர் அப்படின்னா, அதாவது ஒரு பிம்பமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்மையாக மாறி உங்களை பயமுறுத்துவது தான்ப்பா அந்த ஃபியர். அது என்னப்பா பிம்பம்னா, அது நடந்துருச்சு, அதற்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றத பொறுத்து தான் அந்த சவாலை நம்மளால் சவாளிக்க முடியும். எப்படி, ஒருத்தன் சைக்கிளில் போயிட்டு இருந்தான், முட்டை கடையில் இந்த முட்டையை கொண்டு போய் டெலிவரி பண்ணுவாங்கள்ல, அப்படி ஒரு டெலிவரி பாய் கடையிலேருந்து முட்டையை அந்த பேக் பேக்காக சைக்கிளில் கட்டி அந்த முட்டையை எடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொடுக்கணும். சைக்கிள் நம்மால் பாட்டு பாடிக்கிட்டே வேகமாக ஓட்டிக்கிட்டே வந்தான். ஒரு மண் ரோட்லேருந்து தார் ரோட்டுக்கு ஏறும்போது ஒரு மேடு, இப்படி ஏறி அப்படி இறங்கினால இந்த கயர் கட்டினது அவுந்துருச்சு, அவுந்து அத்தனை முட்டையும் கீழே கொட்டிடுச்சு. இப்போ உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஓன்ட்டு உட்காந்து அழுதுருக்கான். ஏன்னா எவ்வளவு முட்டை உடஞ்சிச்சோ அவ்வளவு காசையும் அவன் முதலாளி இவன் சம்பளத்தில் பிடிச்சிருவார். இப்போ என்ன பண்ணுறது தெரியல, நமக்கே சம்பளம் கம்மி, இதில் இந்த முட்டை வேற உடஞ்சி போயிடுச்சு, என்னடா பண்ணுறதுன்ட்டு உட்காந்து ஓன்ட்டு அழுதுறான். அப்போ எல்லாரும் கூடி நின்று அவன் அழுகிறத வேடிக்கை பார்க்குறாங்க. அவனை பார்க்கவும் பாவமாக இருக்கு, சின்ன பையனாக இருக்கான், பார்க்க பாவமாகவும் இருக்குது, ஆனால் அந்த பையன் அழுகுறான். எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளை வேட்டி சட்டை கட்டி ஒருத்தர் வந்தார். சரி உடுப்பா, ஏன் அழுகுற, இந்த முட்டை எவ்வளோ வரும், மொத்தமாக எவ்வளோ வரும். ஐயா கிட்டத்தட்ட 450 ரூபா 500 ரூபா வருங்க ஐயா, என் முதலாளி என் சம்பளத்தை பிடிச்சிருவார். அப்படியா, சரி விடு, என்னால் முடிஞ்சது இந்தா அப்படின்னு அவர் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போவார். என்னால் முடிஞ்சது இந்தான்னு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு கவலைப்படாதன்னு 100 ரூபா கொடுத்துருவோம். இதை கூட்டத்தில் பார்த்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஆளாளுக்கு ஒரு 10, 20, 50 அவங்கவுங்க என்னென்ன கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்துட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட அவனுக்கு 800-900 ரூபா கிட்ட சேர்ந்துருச்சு. 500 ரூபா தான் முட்டை உடஞ்சிருக்கு, ஆனால் 800-900 ரூபா கிட்ட சேர்ந்துருச்சு. இவன் சந்தோஷமாக அந்த காசை எடுத்துகிட்டு சைக்கிள் எடுக்க போனான்ல, அப்போ அங்கிருந்து ஒருத்தர் வந்தார். வந்தவர் சொன்னார், தம்பி இந்த காசு உனக்கு சேர்ந்துச்சுல, இதுக்கு யார் தெரியுமா காரணம், முத முத ஒருத்தர் அந்த வெள்ளை வேட்டி சட்டை கட்டிட்டு ஒருத்தர் வந்து இந்தாப்பான்ட்டு ஒரு 100 ரூபா கொடுத்தார்ல, அவர் தான் காரணம். அவர் எங்கே இருந்தாலும், இந்த ஊர்க்காரராக தான் இருப்பார், எங்கே இருந்தாலும் முத அவரை தேடி கண்டுபிடிச்சி போய் நன்றி சொல்லிடு, அவரை பார்த்து முத ஒரு நன்றி சொல்லு, அவர் தான் உனக்கு இவ்வளவும் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த மனுஷன், அவருக்கு போய் முத நன்றி சொல்லு, எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி நன்றி. அவன் சொன்னா, நான் எங்கே தேடி கண்டுபிடிக்கணும், நான் ஏன் தேடி கண்டுபிடிக்கணும், அவர் தாங்க எங்கள் முட்டைக்கடை முதலாளி, அவர் தாங்க என் முதலாளியே, இப்போ கடையில் போனால் அவர் தானே அங்கே உட்காந்துட்டு இருப்பாரு, நான் ஏன் தேடி கண்டுபிடிக்கணும் நானா. புரியுதா, இப்போ கடையில் வேலை பார்க்குற ஒருத்தர் முட்டையை கீழே உடச்சுவிட்டான், ஆனால் அவர் பதட்டப்படலை, அவனை கூப்பிட்டு திட்டலை, அவனை கூப்பிட்டு எதுவும் தண்டிக்கலை, ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணார், இருக்கிற கூட்டத்தை எப்படா சமாளிக்க முடியும்னு பார்த்து, அந்த கூட்டத்துலேருந்து எப்படா வருமானத்தை கொண்டு வர முடியும்னு பார்த்து, இவனை யாருனே தெரியாத மாதிரி ஒரு 100 ரூபாயை கொடுத்து ஒரு ஆக்ஷனை பண்ணிட்டு போயிட்டாரு, மொத்தம் எல்லாருக்கிட்டேருந்து நம்மளுக்கு காசு வந்துச்சு. சிம்பிளுங்க,
ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு வருமா. வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தனைய உள்ள கெடும்ன்றார் வள்ளுவர். என்ன பார்த்தோம்னா வெள்ளம் போல பிரச்சனைகள் வந்தாலும் ஒருத்தன் அறிவு கொண்டு அந்த பிரச்சனையை சிந்திக்கிறான்ல, அறிவினால் அந்த பிரச்சனையை தீர்க்கிறான்ல, எமோஷனல் பேஸ்டாக இல்லாமல் உடனே அதுக்கு கோபப்படாமலோ பதட்டம் அடையாமலோ உடனே அதற்கான ரியாக்ஷன் கொடுக்காமலோ அறிவு சார்ந்து ஒருத்தன் அந்த பிரச்சனையை தீர்க்கிறான்ல, அவனுக்கு வெள்ளம் போல பிரச்சனை வந்தால் கூட கவலைப்படவே மாட்டானாங்க. நம்மளுக்கு டிசம்பர் நவம்பர் வந்து வெள்ளம் வந்தாலே பயந்துடுறோம், இல்லை அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கவலையப்பட மாட்டாங்க. இப்போ இதுக்கு என்னப்பா தீர்வுன்னு கேட்டாங்க. புத்தருடைய கதையில் தான் ரொம்ப அழகான ஒரு கதை வரும். புத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் போதனைக்கு வரும்போது, பேச வரும்போது, சிஷ்யர்களுக்கு சொல்லித்தர வரும்போது ஒரு துணி எடுத்துகிட்டு வர்றாரு. துணி எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாரும் இவர் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. புத்தர் ஒன்றுமே பண்ணலை. இந்த துணியை எடுத்து ஒரு முடிச்சு போடுறாரு, திரும்ப ஒரு முடிச்சு போடுறாரு, திரும்ப ஒரு முடிச்சு போடுறாரு. இப்படியே புத்தர் வந்து முடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கார். இப்போ எல்லாரும் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவர் கேட்குறாரு, நான் எடுத்து வந்த துணியும் இப்போது இருக்கக்கூடிய துணியும் ஒன்றா அப்படின்னாரு. ஆனந்தர் சொன்னாரு, இல்லை, நீங்கள் எடுத்து வந்த துணி அழகாக இருந்தது, இப்பொழுது இதில் பல சிக்கல்கள் இருக்கிறது. இப்போ புத்தர் சொன்னார் சிரிச்சுக்கிட்டே, நம் வாழ்க்கையும் இப்படி தான், நம்ம வெறும் துணியாக வருகிறோம், ஆனால் வாழ்க்கையில் நாம் இப்படி பல சிக்கல்களை உருவாக்கி கொள்கிறோம். சரி, இந்த சிக்கல்களை எப்படி சரி செய்வதுன்னு கேட்டார். இந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல, இந்த சிக்கல்களை எப்படி சரி செய்வது? உடனே எல்லாரும் சொன்னாங்க, அந்த அதை அதை பார்த்துட்டு அதை அப்படியே எடுத்துட்டோம்னா சரி செஞ்சிட முடியும். சாரிபுத்திரர்னு புத்தரினுடைய தலைமை சிஷ்யர் அவர் தான் சொன்னார், நாம் முதலில் அந்த முடிச்சை பார்க்க வேண்டும், அதை அனுபவிக்கணும். இந்த முடிச்சு எப்படி போட்டிருக்குன்றத பார்த்து அதோடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் எப்படி போட்டிருக்காங்களோ அதை திரும்ப அதே போல் பின்னால் இழுத்தால் மட்டுமே அந்த முடிச்சை வெளியே எடுக்க முடியும். ஒரு செயலை நம்ம செய்கிறோம்ல, அதனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் என்னன்றது தெரிந்தால் மட்டுமே அந்த சிக்கலிலிருந்து நாம் வெளியே வர முடியுமே தவிர, இல்லை என்றால் அந்த சிக்கலிலேயே உழண்டு கொண்டு இருப்போம்னு சாரிபுத்திரர் சொன்னாராம். சார், ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கான ரிவர்ஸ் ப்ராசஸ் என்னன்றதை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அதுதான் அந்த பிரச்சனைக்கான பெரிய தீர்வுன்னு புத்தர் இந்த சம்பவத்தை சொல்லி கொடுத்துருப்பாரு. பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்து தான் அதனுடைய தீர்வுகள் அமையும். சார், மேற்கு வங்க மகாராஷ்டிராவில் ஒரு சிறுவன், அவரை ஸ்கூலுக்குள்ளே விடமாட்டாங்க. அவருடைய சாதியை காரணம் காட்டி ஸ்கூலுக்குள்ளே விடமாட்டாங்க, வெளியே உட்காந்து தான் படிக்க சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் வெளியவும் உட்கார விட மாட்டாங்க. முன்னாடியாவது அவர் வந்து அவருடைய பாயை அவரே எடுத்துகிட்டு வரணும், தண்ணி குடிக்கக்கூடிய குவளையை எடுத்துகிட்டு வரணும், இப்படியெல்லாம் அவருக்கான போராட்டங்கள் இருந்துச்சு. அப்படியாவது நம்ம படிச்சிட மாட்டோமா, நம்ம மக்களுக்கான விஷயங்களை பண்ணிட மாட்டோமான்னு பெரிய போராட்டத்தோடு அந்த படிப்பை படிக்க போகிறார். மரியாதையே இருக்காது சார், ஒரு சக மனிதனுக்கான மரியாதை கூட அந்த மாணவனுக்கு இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ பள்ளிக்கூடத்துக்கே வரக்கூடாதுப்பா, நீ வந்தால் மற்ற மாணவர்கள் வரமாட்டாங்கன்னு அவரை விரட்டி விடுறாங்க. அவர் என்ன தெரியுமா பண்ணார், ஒரு கோணி பைய எடுத்துட்டு, அந்த மாணவன் என்ன பண்றாரு, ஒரு கோணி பைய எடுத்துட்டு, நீங்க பள்ளி மாணவனாகத்தானே உள்ள வரக்கூடாது, நான் குப்பை பொறுக்கவனாக வரலாம்லன்னு சொல்லி அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய குப்பைகளை பொறுக்கக்கூடிய ஒரு மகனாக உள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய பாடங்களை கவனித்து நான் படிப்பாளியாக மாறுவேன்னு போராடி 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 படித்தவர் தான் இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை எழுதியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். சார், லண்டன்ல போய் பாரிஸ்டர் பட்டம் வாங்கினவர் அவர். பரோடால ராணுவ அதிகாரியா இருக்காரு, மன்னருக்கு கீழே ராணுவ அதிகாரியா இருக்காரு சார் பரோடால. ராணுவ அதிகாரின்னா அவருக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கும், அவருக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க சார், எவ்வளவு பெரிய போராட்டம் பாருங்க. அவர் தங்கிறதுக்கு இடம் கிடையாது சார், அவருக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இத்தனைக்கு நாட்டினுடைய ராணுவ அதிகாரி, அவருக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு விடுதி அவருக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுத்ததுக்கு நிறைய பேர் கட்டைகளோடு வந்து அடித்து அவரை வெளியேற்றுறாங்க. வெளியேற்றப்பட்டவர் ஒரு மரத்தடியில் தங்கியிருந்து போராடினார். மரத்தடியில் தங்கியிருந்து இராணுவ அதிகாரியாக இருந்து தன்னுடைய மக்களுக்காக போராடி இத்தனை மக்களையும் மீட்டெடுத்து கொண்டு வந்தார் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் என்னங்க பெரிய பிரச்சனை, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் என்னங்க பெரிய பிரச்சனை. ஒரு இன்றைக்கு நம்ம போட்டிருக்கோமே ஒரு சட்டை, இன்னைக்கு நம்ம போட்டிருக்கோமே ஒரு ஆடை இருக்குது, நமக்கு உயிர் இருக்குது, நமக்கு பேசுவதற்கான திறன் இருக்குது, நமக்கு உணவு இருக்குது, நமக்கு அழுதால் தோல் கொடுப்பதற்கு ஒரு தோல் இருக்குது, நமக்கு நமக்கு வீட்டுக்கு போனால் வாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு உறவு இருக்குது, வீடுன்னு ஒன்று இருக்குது, மழை பெஞ்சா வெயில் அடித்தா வீடுன்னு ஒன்று இருக்குது. இது எதுவுமே இல்லாத மனிதர்கள் கூட இந்த வாழ்க்கையில்
போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் வரக்கூடிய தயக்கம் ஆபத்து, அந்த செயலை செய்து வெற்றி பெற்ற பின்பு வரக்கூடிய மயக்கமும் ஆபத்து. தயக்கத்தையும் மயக்கத்தையும் தவிர்ப்போம், வாழ்க்கையில் வெற்றியை ருசிப்போம். நன்றி.